கடகராசி. இந்த ராசிக்கு அதிபதி சந்திர கிரகம். குணபூசம் நாலாம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்களை கொண்டது இந்த கடகராசி. இந்த ராசிக்கு குரு பகவான் சிறப்பாக 15/11/2020 முதல் 4/4/2021 வரை, அதே போல் 15/9/2021 முதல் 20/11/2021 வரை உள்ள பலன்களை பார்ப்போம். 11ஆம் இடத்தை குருவால் பார்க்கப்படுவதால் மூத்த சகோதரனால் லாபமடையும் தன்மையும், நல்ல சேவை செய்யும் மனப்பான்மையும், தெளிந்த அறிவு பெறும் வாய்ப்பும், மனதுக்கம் நிவர்த்தி ஆவதிலும், காரிசித்தி அடைதலும், சொன்ன லாபம், திடீர் அதிர்ஷ்டம், எல்லாவற்றிலும் லாபம் அடைதல், சத்தியத்தினை பேசும் தன் குணம் ஏற்படும். குரு பகவான் நல்ல அருள் பாலிக்கின்றார். 7ஆம் இடத்தினை சமசப்தக ராசியாக 7ஆம் இடத்தில் குரு இருப்பதால் நல்ல யோகம் ஏற்படும். ஸ்ரீமோகத்தையும் பணத்தையும் நல்ல ஆகாரத்தையும் புஷ்பங்களையும் வாகனத்தையும் அழகிய பதங்களை அமைந்த வார்த்தைகளையும் நல்ல புத்தியையும் உண்டு பண்ணுகின்றான். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஸ்ரீ புதிய வஸ்திரம், அன்னம், பானம், எதிலும் மீதி அடைதல், விரிவான விந்தியாஞ்சானம், சிறப்பான வழிநடத்துதல், நல்ல சரீரம், நூதனாபன சேர்க்கை, முதலை நல்ல புகழ் கீர்த்தி உண்டாகும். 3ஆம் வீட்டை குரு பார்வைப்படுவதால் எந்த காரியத்திலும் வெற்றியும், எண்வகை போகத்தினை அறிவிக்கும் திறனும், நல்ல பராக்கிரமும், நல்ல தைரியமும், நல்ல காரியங்களில் மனதும், நல்ல சிந்தனையும், உயர்வான எண்ணங்களும் ஏற்படும் என்பதில் ஐயமில்லை. இவருக்கு கஜகசி யோகம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வந்து அமரும் குருவுமாம் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், எழுத்த காரியங்களில் எல்லாவற்றிலும் லாபம், சகோதர சகோதரிகள் உதவிக்கரம் நிட்டுவாகும், வழக்குகள் எல்லாம் வெற்றியாக முடியும். பல உதவிகள் உங்களை நாடி வரும். வியாபாரத்திலும் புதிதாக முதலீடு செய்வார்கள். உத்தியோகத்தில் உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படும். ராசிக்காரருக்கு பலவித இயக்கத்தில் இருந்து வந்தவர்களுக்கு விடுதலை ஏற்படும். நல்ல சரீர காந்தி, பெரும் தனம் அடையும் யோகம், ஆபரண சேர்க்கை, மனக்கவலையிலிருந்த விடுதலையும், மனதில் மட்டற்ற மகிழ்ச்சியும், ஜீவனத்தில் முன்னேற்றமும், நல்ல நிதிரையும் உண்டாகும். 5/4/2021 முதல் 14/9/2021 வரை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 12ஆம் இடம் வருகின்றார். 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 8ஆம் இடத்தில் இருக்கின்றார். கடகராசிக்கு குரு பகவான் 8ஆம் இடத்தில் வருவதால் இவருக்கு சில கருதல் உண்டாகும். இந்த காலத்தில் தகப்பனாரின் ஆயுள் குறைவும், மேலும் ரோகத்தையும் உண்டு பண்ணுவான். கருமையான சோகத்தனையும் மனதில் ஏற்படும். சஞ்சலத்தினால் கிளேசங்களையும், மரணத்திற்கு ஒப்பான ரோகங்களையும் செய்கின்றார். ஜாதகத்தில் குரு பகவான் நீச்சமாகவோ மரவிஸ்தானத்தில் இருந்தால் கடுமையான விளைவுகள் ஏற்படுத்துவார். வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துவார். ஆனால் 8ஆம் இடத்து அதிபதியும் ராசியாதிபதியும் 1 கிரகங்களாக இருந்தால் குரு பகவானை கருணை பெறலாம். மேலும் 8ஆம் இடத்தை சந்திக்கும் குரு பகவான் பல வழிகளிலும் பலம் குறைவும், வியாதி, சிரமம், அனர்த்தம், எதிலும் ஆபத்து, விவாதம் ஆகியவற்றை உண்டு பண்ணுகின்றார். 2ஆம் இடத்தின் குரு பார்வை படுவதால் நல்ல அதிர்ஷ்டமும், பணவரவும், தத்தையும், வீடு வாங்கும் யோகம், திருமண வாய்ப்பும், புத்திர சந்தானம் ஏற்படவும், வாகன பலிதமும், நல்ல எண்ணங்களும் ஏற்படும். 4ஆம் இடத்தினை குரு பார்வை படுவதால் வித்தையில் மேன்மையும், வாகனம் வாங்கும் யோகமும், சுபகாரியத்தில் ஈடுபாடும், வியாபாரத்தில் உன்னத அபிவிருத்தியும், வீடு வாங்கும் யோகமும், எல்லா செயலும் வெற்றியும் ஏற்படும். மனைவியால் கணவனால் பலவித நன்மைகள் ஏற்படும். 11ஆம் இடத்தை குரு பார்வை படுவதால் நல்ல ஒரு சயன சுகத்தில் சுகத்தை ஏற்படும். இந்த ராசிக்காரருக்கு அதிர்ஷ்ட கிரகங்கள் சந்திரன், அங்காரகன், குரு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, சிவப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9, 3. அதிர்ஷ்ட திசை தெற்கு, வடமேற்கு, வடகிழக்கு. இந்த ராசிக்காரர்களும் குரு உடைய மந்திரத்தை 16ஆம் தடவை பாராயணம் செய்தல் நல்லது. மகா கணபதியை உடைய உபாசனை செய்ய வேண்டும். சனி கிரகத்தினை வழிபட வேண்டும். அன்னதானம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த ராசிக்காரர்களுக்கு குருவினால் பலவித நன்மைகள் ஏற்படும். இதிலும் ஜாக்கிரதையாகவும் இருக்கும் பட்சத்தில் இவர்கள் எல்லா விதத்திலும் நல்ல வெற்றிகளை பெறுவார்கள். விஷபத்வஜாஜ வித்மக கிரகஸ்தாஜ தீமகி
தன்னோ குரு பிரச்சோதயாத். சிங்கிள் பன்சி ஐயோ இவன் கண்ணா பார்த்தா குறைந்த மாதிரி அவுத்து விட்டா கிஞ்சி போட ஒண்ணு வச்சு.